இன்னைக்கு வந்து மோஸ்ட் மெமரபிள் டே என்ன டேன்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே 2021 May 12. ஸோ த டே விச் நீட்ஸ் டு பி செலிப்ரேட்டட். ஏன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ வந்து நர்சஸும் டாக்டர்ஸும் தான் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் கிளினிக்ஸ்க்கும் இந்த நர்சஸ் வந்து முக்கியமான மெயின் பேக் போனாக இருக்கிறாங்க. மில்லியன் கணக்கான பேஷண்ட்ஸை வந்து பார்த்துக்கிட்டு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லையும் தங்களோட ஓன் லைஃபை வந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நம்மள மாதிரி ஓன் ஃபேமிலிஸ் இருக்குது, அவங்களுக்கும் எல்லா விதமான காரியமும் இருக்குது. ஆனாலும் நம்மளுக்காக வந்து அவங்களோட ஓன் லைஃபை ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பார்க்குறாங்க. ஸோ இந்த நாள் தான் வந்து ஒரு முக்கியமான மிகப்பெரிய நாள். இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளோட கிராட்டிட்யூடை வந்து அவங்களுக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷலான மெமரபிள் டே இன்னைக்கு தான். ஸோ ஒன்ஸ் அகெய்ன் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே டு ஆல் த நர்சஸ் ஹூ ஆர் பீன் ஹியர். ஸோ நர்சஸ் வந்து இந்த பேண்டமிக்கை ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து பிளே பண்ணுறாங்க. இந்த May 12 இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ற ஒரு ரீசன் இருக்கு. அது என்ன ரீசன்னு உங்கள சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், இப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன ரீசன்னா, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்றவங்க இந்த இயர் ஆஃப் 1820 May 12 அன்னைக்கு தான் பிறந்தாங்க. அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் நர்ஸ் அஸ் வெல் ஆஸ் அ சோஷியல் ரிஃபார்மர். எவ்ரி இயர் இந்த May 12 தான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலோட பர்த்டே. இந்த பர்த்டேவை தான் இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டேவா இன்ன வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்றவங்க, பிரிட்டிஷ்ல கிரிமியன் வார் அப்படின்ற ஒரு வார் வந்து நடந்துச்சு. அப்போ அந்த வார்ல நிறைய சோல்ஜர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணும் போது வார்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய இன்ஜூரிஸ் ஏற்படும், நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி இன்ஜூரிஸ்னால அஃபெக்ட் ஆன சோல்ஜர்ஸை ரொம்பவே கேர் பண்ணி கம்ஃபர்ட் கொடுத்து ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்றவங்க. எப்படின்னா, ஒரு சோஷியல் ரிஃபார்மர்னா ஒரு சமூக சேவை எப்படி வந்து ஒரு விருப்பத்தோட போய் செய்வாங்களோ அந்த மாதிரி அந்த அஃபெக்ட் ஆன சோல்ஜர்ஸை தன்னோட சொந்த விருப்பத்தோட போய் ரொம்ப கேரிங்காகவும் ரொம்ப அக்கறையாகவும் போய் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. நைட் அண்ட் டேவும் அவங்க ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த காலத்தில் நைட் டைமில் கண்டிப்பாக வெளிச்சோன்றது இருக்காது. அப்போ வந்து அவங்க நைட்டில் லேம்ப் வச்சுட்டு அந்த லேம்பில் கூட அந்த சோல்ஜர்ஸை வந்து இன்ஜூரிஸ்னால அஃபெக்ட் ஆனவங்கள அவ்வளோ கேர் பண்ணி அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்ன பண்ணாங்க, ஒரு அவங்களே ஒரு சொந்தமாகவே ஒரு நர்சிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டிங்கேல் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் அப்படின்ற ஒரு ஸ்கூலை வந்து லண்டன்ல இன்னாகிரேட் பண்ணாங்க இந்த இயர் ஆஃப் 1860. இந்த நர்சிங் ஸ்கூல்ல அவங்களோட மெயின் மோட்டோ என்னன்னா, நிறைய நர்சஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெயின் மோட்டோ தான். அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து அவங்க பிளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 1907 இவங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல்ன்றவங்க அவார்ட் வாங்கினாங்க. த ஃபர்ஸ்ட் உமன் ஆஃப் நர்சிங் அப்படின்ற ஒரு அவார்டை வந்து அவங்க வாங்கினாங்க. அவங்களோட மெரிட்காக அந்த அவார்டு அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நர்சஸும் டாக்டர்ஸும் எவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்டான ரோலை வந்து பிளே பண்ணுறாங்க. நம்மளுக்காக நைட்டும் பகலும் கண்ணு முழிச்சு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம சாதாரண ஒரு கம்பெனிக்கு போகும்போது நம்ம ஒர்க் பண்ணுறப்போ நம்ம எவ்வளோ பிரேக் எடுப்போம், ஆனால் இந்த நர்சஸும் டாக்டர்ஸும் எந்த விதமான பிரேக்கும் எடுக்காமல் நம்மளுக்காக நைட்டும் பகலும் கண்ணு முழிச்சு தங்களோட உயிரை பணைய வச்சு நம்மளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு உயிரையும் காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாள் அவங்களுக்கு தான். ஸோ ஒன்ஸ் அகெய்ன் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டே டு ஆல் தி நர்சஸ். கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்பெஷலா எல்லா நர்ஸ்க்கும் நான் டெடிகேட் பண்றேன். அவங்களுக்காக நம்ம காட் கிட்ட நம்ம பிரேயர் பண்ணிப்போம். சீக்கிரமா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாருமே ஓவர் கம் பண்ணி வரணும்.
ஸோ அதனால எல்லாரும் சேஃபா இருங்க, வீட்டில் இருங்க, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே செக்யூர், எங்கேயும் வெளியே போகாதீங்க, சேஃபா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.